Hey guys, welcome back. இன்னைக்கு என்ன ஃபுட் சேலஞ்ச்? இது ஃபுட் கிரே ஸ்நாக்ஸ் சேலஞ்ச். வேஃபர்ஸ். அப்படியே பார்த்தா ஃபர்ஸ்ட் நாள் சாப்பிட்டது கேக் அதுவும் அந்த ஃபுட் தான். சரி ஃபுட் சேலஞ்ச். ஃபுட் சேலஞ்ச் ஏர் டன்னர் ஃபுட் சேலஞ்ச் இது பாத்தீங்கன்னா நாங்க லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இது யாரோட ஃபேவரட்னு ரெண்டு பேருமே ஃபேவரட் தான் இது. நியூட்ரல் தான். எவ்வளவு வேணா சாப்பிடுவோம். வேஃபர் பிஸ்கட் எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் மோஸ்ட்லி மோஸ்டா வந்து நிறைய சாக்லேட் சாப்பிட்றவங்க ஒரு சேஞ்ச் வந்து இது சாப்பிடலாம். உண்மையிலேயே வந்து ரொம்ப திகட்டாது. ரொம்ப சாக்லேட்டி ரொம்ப இதெல்லாம் இருக்காது. பிளஸ் வந்து கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக சாப்பிடலாம். அவங்க உண்மையிலேயே நல்லதுன்னு சொல்லலாம். ஃபுல் அவுட் அண்ட் அவுட் சாக்லேட் சாப்பிட்றதுக்கு வந்து இது உண்மையிலேயே ஒரு ஆல்டர்னேட். ஸோ வித் தட் நோட் நினைக்கிறேன். நாங்கள் ட்ரை பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஸோ முடிச்சோம்னா யார் ஃபஸ்ட் முடிக்கிறான்னு பார்க்கலாம். இல்லைனா வந்து இன்பிட்வீன் இன்கேஸ் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா யார் வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு நோட்டோட மியூச்சுவலாக நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறோம். பட் அகெயின் இந்த வாட்டி வந்து இது வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் சேலஞ்சில் நான் வின் பண்ணியிருக்கேன், செகண்ட் சேலஞ்சில் வந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேலஞ்சில் அகெயின் இப்போ எதுவும் நான் சொல்ல விரும்பல. என் ஆஃப் தி வீடியோ உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் டைம் சொல்லி தான் சொல்ல தெரிஞ்சு. ஸோ இந்த டைம் தன்னடக்கம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் 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 ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை பிரிக்கிறது தான் எனக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். சாப்பிட்றது ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 1 go. அப்படியா? இது தெரியும். செகண்ட் இது வரைக்கும் தண்ணியே தெரியல. ஆக்சுவலாக தேவைப்படல. வேஃபர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அதிகமாக தண்ணி தாங்க எடுக்கல. ஒரு விஷயம் தெரியுது, இதை அவசரப்பட்டு சாப்பிட தேவை. ஏன்னா ரொம்ப நேரம் ஆக போகுதுன்னு தெரியும் சாப்பிட முடியும். நான் தெரிஞ்சு 5 பேக்கெட் வச்சுக்கலாம். அதுவே அதிகமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி நான் வந்து 3 பேக்கெட் எடுத்தாச்சு, 4 5. ஸோ இந்த 5 வந்து நான் வந்து ரீம் அவுட் பண்ணுறேன். உனக்கும் 5 எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட கேம் முடிச்சுவோம். அதுக்கப்புறம் அவங்கள வந்து படி வாங்குவோம். லாஸ்ட் ஒரு வழியாக சேலஞ்ச் வின் பண்ணுங்க. இப்போ வந்து விஷாலி கம்ப்ளீட்டாக வந்து முடிப்பாங்க. அதை நம்ம பார்த்துட்டு தான் போகிறோம். அவங்களோட ரியாக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ரசிச்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எடிட் பண்ணி அவங்க ஃபைனல் ரியாக்ஷன் பார்த்துட்டு தான் போகிறோம். ரெக்கார்டிங் த டைம் ஆல்சோ ரைட். யார் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க பார்த்து மீன் மோர் தென் 20 மினிட்ஸ் எடுத்துருவோம். கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இந்த மாதிரி விஷயத்தில் ரிஸ்கே எடுக்கக்கூடாது.
நெவர் எவர் ட்ரை ஈட்டிங் மோர், ஈட் ரெஸ்பான்சிபிளி. இது ரொம்ப மோசமான ஒரு இது கொடுக்குது. நம்ம பல்லுக்கு உள்ளே இருக்க அந்த இது வந்து எவ்வளோ ஹீட்ஃபுல்லாக இருந்தால் அந்த ஒரு வாய் கூட இறங்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு வந்து வெறுக்க வச்சிருச்சு நிறைய பேர். உண்மையிலேயே நிறைய ஃபுட் சேலஞ்ச் பார்க்குறது பண்ணுறோம், நம்ம சாப்பிட்றத பார்க்குறோம். அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு சாப்பாடு நிறைய சாப்பிடுவாங்க, நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அதையும் ட்ரை பண்ணல, பண்ணுவோம் கண்டிப்பாக. பட் அது எப்படி இருந்திருக்கும்னு எங்களுக்கு தெரியல. பட் இந்த வேஃபர் நாங்கள் 10 பேக்கெட் வாங்கினோம், அதுக்கப்புறம் 5 பேக்கெட் தான் கேம்னு சொல்லிட்டு மாற்றுவோம். உண்மையிலே அந்த 5 பேக்கெட் சாப்பிட முடியல. உண்மையிலேயே ரொம்ப அளவுக்கு மிஞ்சினால் என்ன ஒரு ஃப்ளேவர் எவ்வளோ ஒரு டேஸ்டியான ஃபுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம 5 பேக்கெட்டையும் சாப்பிட முடியாது. ஆக்சுவலாக நான் எடுத்து ரெண்டுமே வந்து பிளெயின் டேஸ்ட்டு வெனிலான சாக்லேட் ஆஃபீஸாக எனக்கு பிடிக்கும் அது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெனிலா வந்து ரொம்ப சட்டிலான டேஸ்ட் வந்தது, அதனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுது. இந்த ஆரஞ்சு ஸ்ட்ராபெரி சாப்பிட்றவங்கலாம் உண்மையிலேயே வந்து ரொம்ப அந்த எசன்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால தான் மேபி தோத்துருக்காங்க நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி எதுவுமே பண்ணல, அவங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜியை நம்மளை வந்து வின் பண்ண வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ இந்த வேஃபர் மூட்லேருந்து எப்படி வெளியே வர போகிறேன்னே தெரியல. நம்ம ஃபேஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எப்படியாவது இதில் வந்து எப்படியாவது இதில் வந்து வெளியே வந்துடுமோ அப்படின்றது. கண்டிப்பாக இந்த வேஃபர் வந்து ஒரு வாரத்துக்கு மறைச்சி வச்சுட்டு அதை வந்து சாப்பிடுவோம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஈட் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக வந்து உங்களுக்கான டயட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் பார்த்து நல்லா சாப்பிடுவோம், கண்டிப்பாக டயட் ஃபுட் தான் சாப்பிடுவோம். நாங்களும் அப்படி தான் சாப்பிடுவோம். இது வெறும் வீடியோவாக இருக்கும். நார்மல் ஃபுட்டு ஆப்வியஸ்லி ஹோம் குக்டு நார்மல் ஒரு கண்டிப்பான நமக்கு தேவையான அளவு ஃபுட்டு மட்டும் தான் சாப்பிடுவோம். அதுதான் நாங்கள் எப்பயுமே பண்ணுவோம். இது ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக பண்ணுறோன்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சமையான ஒரு ஆக்சுவலாக வந்து நாங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபுட்டை பற்றி யோசிக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஓகே, இதுலேருந்து வெளியே மட்டும் சீக்கிரமாக நம்ம ஒரு சமையான ஒரு ஃபுட் சேனல் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வெளியே போடுவோம். அது வரைக்கும் ஓகே, அது வரைக்கும் டேக் கேர், பை, சீ யூ, பை.